மூன்று விதமான தானங்களை மனித வாழ்க்கையில கண்டிப்பா பண்ணணும் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அதுதான் நியதியும் கூட. அதுல முக்கியமானது உடல் உறுப்பு தானங்கள். அப்படி வழங்கப்படக்கூடிய உடல் உறுப்பு தானங்களால ஒரு உயிரும் அழியாம இருக்கும். அது மட்டும் இல்லாம நாம அழிஞ்சாலும் நம்மளோட உடல் உறுப்புகள் அழியாம இந்த உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கும். இந்த நிலைமையில சென்னையில இன்னைக்கு காலையில சாலை விபத்துல இறந்து போன ஒரு பல் மருத்துவரோட உடல் உறுப்புகள் தானமா வழங்கப்பட்டிருக்கு. 27 வயதான ஜோஸ்வா அப்படின்ற அந்த பல் மருத்துவர் கன்னியாகுமரி மாவட்டம் கொட்டாரம் பகுதியை சேர்ந்தவர். சென்னையில வேலைச்சேர்ல தங்கி தனியார் மருத்துவமனையில பணிபுரிஞ்சு வந்துட்டு இருக்காரு. ஜோஸ்வாக்கு இன்னும் திருமணம் ஆகல அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நிலைமையில அவர் வீட்டு பக்கத்துல இருசக்கர வாகனத்துல வந்துட்டு இருக்கும் போது வேகத்தடையில அவரோட கட்டுப்பாட்டை இழந்து கீழே விழுந்திருக்காரு. நிலை தடுமாறி கீழே விழுந்ததுல பலத்த காயம் அடைஞ்சிருக்காரு. அக்கம் பக்கத்துல இருக்கிற எல்லாருமே அவரை காப்பாத்தி ஆயிரம் விளக்கு தனியார் மருத்துவமனையில அனுமதிச்சிருக்காங்க. ஆனா டாக்டர்கள் பல முயற்சிகள் செய்தும் அவரை காப்பாற்ற முடியல. அதுக்கப்புறமா தான் அவங்க எல்லாருக்குமே இன்னொரு விஷயம் தெரிய வந்திருக்கு, ஜோஸ்வா அவங்க உடல் உறுப்பு தானம் செஞ்சிருக்காங்க அப்படின்னு. உடல் உறுப்பு தானத்தை பத்தி ஜோஸ்வாவோட உறவினர்கள் கிட்ட மருத்துவர்கள் கேட்கும் போது உறவினர்களும் சரின்னு சொன்னதால ஜோஸ்வா அவங்களோட கண், சிறுநீரகம், இதயம் உள்ளிட்ட உடல் உறுப்புகள் தானமா செய்யப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா ஜோஸ்வாவோட உடலை அவங்க உறவினர்கள் கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. இத பத்தி உறவினர்கள் மத்தியில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஜோஸ்வா எங்களை விட்டு போனாலுமே அவரோட உடல் உறுப்பு தானங்கள் ஒரு உயிரை காப்பாத்திருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த உடல் உறுப்புகள் மூலமா ஜோஸ்வா இன்னும் இந்த உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு நாங்க நம்புறோம். இருந்தாலும் ஜோஸ்வாவோட உயிரிழப்பு எங்களுக்கு ஒரு பேரிழப்பு தான் அப்படின்னு அவங்களோட உறவினர்கள் கண்ணீர் மல்க தெரிவிச்சாங்க. இந்த உலகத்துல நாம பிறக்கும் போது கூட எதையுமே கொண்டு வரல, ஆனா நாம இறக்கும் தருவாயில இந்த உலகத்துல ஒரு உயிர் வாழணும் அப்படின்றதுக்காக நம்மளால கொடுத்துட்டு போகக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா அது உடல் உறுப்பு தானங்கள் தான்.